ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல அட்டகாசமான முறையில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல பிளைன் கேக்கு தான், ஆனால் நம்ம வந்து இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா யார் செஞ்சாலுமே பர்ஃபெக்டாக வரக்கூடிய அளவுக்கு நம்ம சூப்பராக செஞ்சுருக்கோம். சரியான அளவுகளை கொண்டு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதே அளவு கொண்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கரியில் விற்கிற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கேக் வந்து வரும். வாங்க இப்போ சிம்பிளான மெத்தடில் நல்லா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு ஸ்பாஞ்சியான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டையை வந்து நான் உடச்சி சேர்த்துக்க போகிறேன். கூடவே கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் 250 மில்லி கப்பில் தான் நான் வந்து அளந்து எடுத்திருக்கேன். கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கேக் வரும். இப்போ இந்த மூணு பொருளையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அரைச்சிங்கன்னா போதும், அதுக்கு மேலே அரைக்கக்கூடாது. சரியா 2 நிமிஷத்துக்கு நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த பவுல் அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதாவது 125 மில்லி பால் வந்து சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுடுங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. பாலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது, லைட்டாக காஞ்சால் போதும். பால் காயறதுக்குள்ளே நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையெல்லாம் அடித்து சேர்த்த இந்த பவுலில் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி வச்சுக்கோங்க. அதாவது நல்லா சலிக்கிறதுக்கு சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 250 மில்லி கப்பில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அப்படியே இதை வந்து சலிச்சுக்கலாம். இப்போது மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பவும் நம்ம ஹார்டாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக வந்து நான் உருண்டைகளெல்லாம் இல்லாத மாதிரி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய வச்ச பால் வந்து நல்லா காஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருந்த பால் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இது கூட கடைசியாக இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்க போகிறேன். நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கணும், அதுக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து நம்ம மாவோட கலந்துக்கலாம். எடுத்திருந்த எல்லா பாலையுமே அப்படியே சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா சூடாகவே சேர்க்கணும் நம்ம. அதே மாதிரி கேக் செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக நம்ம கலந்து கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி கலந்து கொடுக்குறீங்களோ அதே பக்கம்தான் நம்ம கலந்து கொடுக்கணும். இந்த பக்கம் இந்த மாதிரி மாற்றி மாற்றியெல்லாம் கலந்து கொடுக்கக்கூடாது. அப்படி பண்ணும்பொழுது கேக் வந்து ரொம்ப கல் மாதிரி வந்துடும், நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்காது. இப்போ நான் எல்லா பாலையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ட்ரே ஃபுல்லாக நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். என்கிட்ட வந்து பட்டர் ஷீட் இருக்கிறதுனால நான் வந்து வெறும் பட்டர் ஷீட்டை மட்டும் போட்டுக்கிறேன் எண்ணெயை தடவிட்டு. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா எண்ணெயை தடவுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து நல்லா ஃபுல்லாக நீங்கள் தூவி விட்டுக்கணும். இந்த சைடில் அப்புறம் கீழே எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் மாவை தூவி விட்டுக்கணும். இப்போ நான் பட்டர் ஷீட் இருக்கிறதுனால வெறும் எண்ணெயை தடவிட்டு பட்டர் ஷீட்டை வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பப்புள்ஸ் வரக்கூடாது, உள்ளே காற்று போயிடுச்சுன்னா அப்புறம் கேக் வந்து ஹோல்ஸ் விழுந்த மாதிரி வரும். நல்லா எப்படி டேப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு டூத் பிக் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு
இப்படி ஓரத்துலேருந்து அப்படியே நீங்கள் இப்படி பண்ணி விட்டிங்கன்னா காற்று வந்து உள்ளே போகாமல் இருக்கும். நான் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணுறதுக்கு கடாயை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன், கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைனா பரவாயில்ல, உள்ளே ஒரு பிளேட்டு திருப்பி போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உப்பு வந்து நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம கேக் ட்ரேவ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த ட்ரேவ் எடுத்து உள்ளே வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடிடலாம். நீங்கள் நார்மல் ஸ்டீல் மூடி வந்து மூடுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இந்த மாதிரி கண்ணாடி லிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் வழியாக காற்று வெளியில் வரக்கூடாது. அதனால் ஒரு பேப்பரை வச்சு நான் இப்படி அடைச்சி விட்டுடுறேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 30-40 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணலாம். நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வேகலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 30-40 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ண போகிறேன். சும்மா சும்மா மூடி வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணக்கூடாது கேக் வந்து, அதனால் கூட கேக் வந்து சரியாக பேக் ஆகாமல் போகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 30 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நான் வந்து குத்தி பார்த்தேன். கேக் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் ஒட்டிச்சு, சைட்லலாம் வந்து வெந்திருந்தது, சென்டரில் மட்டும் வேகாமல் இருந்தது. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் நான் வந்து ஒரு 10-15 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு கேக் வந்து வேகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த டூத் பிக்கில். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேவை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடுறேன். சூடு வந்து நல்லா ஆறட்டும், நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் ட்ரேலேருந்து நம்ம எடுக்கணும். கேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறிட்டு வந்துருச்சு. இப்போது கத்தியை வச்சு சைடில் இப்படி லைட்டாக நம்ம எடுத்து விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கேக் எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு பிளேட் இப்படி வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டோம்னா அழகாக கேக் வந்து வந்துடும் பாருங்கள் ட்ரேலேருந்து. நான் வந்து பட்டர் ஷீட் போட்டிருந்ததுனால அந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடுறேன். நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கேக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பீசஸ் போட்டு கொடுத்துட்டோம்னா அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நம்ம சொன்ன அளவை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும் கேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி வீடியோவில் சொன்ன டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் கேக் வந்து சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் கேக். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த வீடியோவை பார்த்ததுமே டக்குன்னு செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். யார் ட்ரை பண்ணாலும் நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த ஹாட் மில்க் கேக் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.